அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? அவன் பண்ண வேலை இருக்கு, இப்போ எங்க இருந்திருப்போம் தெரியும்ல. சாவட்டும், வாத்த அவ்வளோ தெரிய மாட்டான் உனக்கு. விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க. கத்துரா கத்து, எந்த நாயும் உன்னை காப்பாத்த வராது. இங்கே கடந்து சாக வேண்டியதுதான், சாகு. ஏண்டா இப்படி போன? தேவையா? சூத்த முடிட்டு நாங்க சொல்றத முன்னாடியே நீ கேட்டிருக்கணும். உனக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். பிளீஸ் விட்டு, என்ன விட்டு, அம்மா தனியா இருப்பாடா. பிளீஸ் விட்டுருங்கண்ணா, பிளீஸ் அண்ணா, பிளீஸ் அண்ணா. என்ன சத்தமா பேச? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்ன கம்ப்ளைண்ட்? அது வந்து சார், அது ஹரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் சார். பொண்ணு கூட வந்திருக்கா? கூப்பிடு. இல்லை சார், என்னதான் பண்ணாங்க சார். சார், நான் அண்ணா நகர் தென்தே மணியிலிருந்து வரேன் சார். ஈவினிங் வீட்டுக்கு போகிறப்ப என்ன சொல்லு, மூணு பசங்க என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க சார், அங்கங்கெல்லாம் கை வைக்கிறாங்க சார், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு சார். யோ ஏட்டு, ஆ சொல்லு. கேட்டியா? கேட்டேன் கேட்டேன். சரி, எங்கெங்க தொட்டாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு சார். என்னோடய ப்ரைவேட் பாத் கண்ட இடத்துலலாம் தொடுறாங்க சார். டே சார், நீ ஆம்பளையா உண்மையிலுமே? வெக்கமா இல்ல சார், ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். சார், ம் சார், புதுசாக ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு, அதை நீங்களே கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னடா சார்? சார் இல்லை, துரை சொல்கிறது கொஞ்சம் கூச்சப்படுறாரு. நானே சொல்லிடுறேன் சார், நாலு பசங்க அங்கேயும் இங்கேயும் கையை வைக்கிறாங்களாம், அதான் அரெஸ்ட் பண்ணுவீங்களாம், அதான் அரேஸ் பண்ணுறாங்களாம். டேய், இவ்வளோ வளர்ந்துருக்க, இங்கே வந்துட்டு ஸ்கூல் பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்க. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி சார்? நான் இல்லை சார், ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். ஆமாம், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு சார்? அப்படிலாம் இல்லை சார், எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, புரியுதா? பாம் த்ரெட்டு, டெரரிஸ்ட் அட்டாக்கு, செயின் ஸ்னாச்சிங்கு, ராபரி, 10வதுக்கு எம்எல்ஏ பந்தோபஸ்த், இதில் இவன் வேற ரேப் பண்ணிட்டான், தொட்டுட்டான்ட்டு சார். ப்ளீஸ் சார், ஏன்னா பொண்ணு கேஸே அவ்வளோ இருக்கு சால்வ் பண்ணாமல், ப்ளீஸ். இல்லை நீ வேற இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்க. ப்ளீஸ் இதை பாரு, வெளியே போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, உனக்கு தான் அசிங்கம், புரியுதா சார்? சார் ப்ளீஸ் சார் சார். டேய், ஆம்பளை நாள் அறது விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற சார், ப்ளீஸ். இதை பாரு, எங்க டைம்ல வேஸ்ட் பண்ணாத. யோ ஏட்டு, என்னன்னு பார்த்து முடிய அவனை, வந்துட்டானு சார். சரிங்க சார், பார்த்துக்கிறேன் சார். சார் சார், சொல்லுங்க சார் சார், ப்ளீஸ் சார் சார், சொல்லுங்க சார் சார்
சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். போடா முதல்ல சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க. சொன்னா கேளுடா போடா சார். ப்ளீஸ் சார். டேய் போறியா கஞ்சா கசல புடிச்சு உள்ள போட்டுமாடா. போடா. போள போத வாணுங்க. டேய் 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 வீடியோ பாறாங்க அது பாறாங்க வீடியோ பாறா பாறா ஆ ஆ அம்மா சரியா அழகா இருக்கடா நின்றுடா வரேன் அம்மா சரியா ஆ வீடியோ பாறா டேய் முன்னாடியே வச்சிருக்கேன் அம்மா தானே நாங்க மூணு பேர் இருக்கோம் முடியல ஏ மச்சான் மூமெண்டே இல்லடா அவனுக்கு என்ன ஆபோது பாரு எவ்வளவு ஃபெமினினா இருக்கான் பொம்பளை மாதிரி இருக்கான் அதனாலதான் இப்படி ஆயிருக்கும் யாருக்கு தெரியும் ஹி மைட் ஹவ் என்ஜாய்ட் இட் ஆல்சோ நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சிட்டு தான் பேசுறியா அந்த பையனுக்கு இப்பதான் 18 வயசு இருக்கும் அவன் எப்படி துடிச்சிருப்பான் என்னால இந்த நியூஸ தாங்க முடியல அவனோட பிரைவேட் பார்ட் கேண்டில் யூஸ் பண்ணி டேமேஜ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் சில் பண்றிய நீ இந்த மாதிரி எவ்வளவு கேஸ் நீ பாத்திருக்க நாம எவ்வளவு கேஸ் இந்த மாதிரி பாத்திருப்போம் யாருக்கு தெரியும் அவன் மேலயும் தப்பு இருக்கலாம்ல Who knows நீ இவ்ளோ சீப்பா யோசிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல சீரியஸ்லி Just because you have different perception on manliness, it doesn't make him weak. இன்னைக்கு அவனுக்கு நடந்தது நாளைக்கு உனக்கும் நடக்கலாம் என் தம்பிக்கும் நடக்கலாம் இட் கேன் ஹேப்பன் டு எனிவன் லேடி பேசுற நீ என்ன பேசுற யாரோ ஒருத்த சத்துனான்னு சொல்லிட்டு எனக்கு டென்ஷன் ஏத்திட்டு இருக்க நீ இத பாரு அவனுக்கு என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது ஆனா எனக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னா அவன் மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவன் நான் புரிஞ்சுக்கோ பசிக்குது இப்போ போ போ
சொல்லுங்கம்மா. என்னோட ஹஸ்பண்ட் 2 டேஸ் ஆ மிஸ்ஸிங் சார். எங்க போனானே தெரியல சார். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் தேடி பார்த்துட்டோம். எங்க இருக்கானே தெரியல சார். கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். ரீசெண்டா எங்க ஏரியால ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க சார் ஒரு பையனை. ரொம்ப பயமா இருக்கு சார், ஹெல்ப் பண்ணுங்க. எந்த ஏரியாமா? அண்ணா நகர் 10th அவென்யூ. அண்ணா நகர் 10th அவென்யூவா? ஏற்கனவே இதை பத்தி ஒரு கேஸ் வந்த மாதிரி தெரியுத. Hey, you guys talking about rape, right? Hey, look at this. What I saw on Twitter. It's about a gang rape in India, Tamil Nadu. Hey, come here. See this? Guys also can get raped, huh? I think, me have acted like girls, you know. Walk like a girl, talk like a girl. That what happened to them, lah. Just like, you know, girls are more likely to get raped, right? Hey, please, huh? Yeah, like this guy. With his hair at the back there. People look at him from behind. Think they may want to rape this guy also. See, yeah, huh? You think what? Look at the news here. It says what? Young men that got raped. Not young men that behaves like a girl, okay? Go back home, look at yourself in the mirror up and down. Men, right? Young men, right? Maybe you deserve to get raped also.